மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பவர் சித்திரகுப்தர். சித்திரகுப்தருக்கென தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே தனிக்கோவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பஸ் நிலையம் அருகே நெல்லுகாரத்தரு பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் சித்திரகுப்தர் அவதரித்த தினமாக கருதப்படும் சித்திரா பௌர்ணமி தினமான இன்று காலை சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சித்திரகுப்தர் மற்றும் அவரது தேவியான கர்ணகி என்கிற சித்திரலேகாவுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இவ்வாண்டு உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பரிகாரத்திற்காக எள்ளின் மேல் 7 நெய்விளக்கு ஏற்றி சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனா்.